வணக்கம் நண்பா, இது உங்கள் தமிழ் டெக் பிரின்ஸ் சேனல். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்யூட்டர் வந்து லேக் ஆகுது இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட சொல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து விண்டோஸ் பட்டனையும் ஆர் பட்டனையும் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதில் வந்து ப்ரீ ஃபெட்சின்னு டைப் பண்ணிக்கோங்க. PREFETCH ப்ரிஃபெட்சின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு பிறகு பேக் ஸ்பேஸ் எடுத்துருக்கோங்க. பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ப்ரீஃபெட்ச் ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஷார்ட்கட்டை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து விண்டோஸ் பட்டனையும் ஆர் பட்டனையும் அழுத்தி பிடிங்க. டெம்ப்னு டைப் பண்ணுங்கள். TEMP டெம்ப் என்டர் கொடுங்க. பேக் ஸ்பேஸ் எடுத்துட்டு இந்த ஃபோரையும் காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் அதோட ஷார்ட்கட்டை பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃபோரை கட் பண்ணிவிட்டு அடுத்தது விண்டோஸ் பட்டனையும் ஆரையும் அழுத்தி பிடிங்க. டெம்புக்கு முன்னாடியும் கடைசிலையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 5 எடுத்துனீங்கன்னா பர்சன்டேஜ் வரும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுங்க. பேக் ஸ்பேஸ் வந்துட்டு இதையும் காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் இதோட ஷார்ட்கட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இந்தமாரி பண்ணுறோன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு வந்து நம்ம கடைசியில் இதில் இருக்கிற எல்லா கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோன்னா நம்ம சிஸ்டம் அடுத்த ரீபூட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம சேனலோட முதல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. டெலிட் ஆகுது, இப்போ எல்லாத்தையும் டிலீட் பண்ணி வச்சுக்கோங்க. டிலீட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு எம்டி ரீசைக்கிள் பின் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெம்ப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கள். டெம்ப் ஃபோல்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது டெம்ப் டூன் இருக்குலையும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இது ஒன்று ஒன்றா போயிட்டு நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்கிறமே, ஒரேடியாக ஃபோல்டர் ரெடி டெலிட் பண்ணிடலாமேனு நினைப்பீங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆஃபீஸில் இல்லை மற்ற சோஷியல் இடத்துலலாம் நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஃபோல்டர்லாம் இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை டிவிஷன் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்காக இது இந்த மூணு ஃபோல்டரையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சதுனால எனக்கு தேவைப்படாததில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.